வெல்கம் அண்ட் குட் டே வியூவர்ஸ் வாழ்க்கையில சில சமயங்களில் நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா உழைப்பையும் பெரும் முயற்சியையும் கொட்டியும் இந்த வெற்றி நமக்கு கிடைக்கவே இல்லையே இவ்வளவு பிரார்த்தனை செய்தும் கடவுள் இந்த விஷயத்த நமக்கு கொடுக்கவே இல்லையே என்று அங்கலாய்ச்சிருக்கோம் இல்லையா அப்பெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம போகக்கூடாத சில இடங்கள் எடுக்கக்கூடாத சில பாதைகள் முடிவுகள்லேருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் அந்த விஷயத்த நமக்கு கொடுக்கலன்னு நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியது தான் என்று சொல்லுவாங்க இது சொல்லுற மாதிரி பல தமிழ் நெஞ்சங்களின் ஃபேவரட் ரைட்டரான சுஜாதா சில வருடங்களுக்கு முன்னால யாருக்கு என்ற தலைப்புல ஒரு விறுவிறுப்பான கதையை கொடுத்திருக்கார் அந்த கதையில வெப்ஸ்டர் என்ற ஒரு பெரிய நிறுவனத்தின் எம்டி கிரிஃபித் என்பவர் ஒரு வெள்ளைக்காரர் அவர் ரிட்டையர் ஆக போறாரு அடுத்து அவருடைய பதவிக்கு எல்லா தகுதியும் வாய்ந்த குணபாலன் என்ற தமிழ வருவானா இல்ல குள்ள நெறித்தனம் நிறைஞ்ச லீ என்ற சைனாகாரன் வருவானா என்பது மிகப்பெரிய கேள்வியா ஒரு போராட்டமா அங்க உருவெடுக்குது இப்ப கதை போகலாம் அடுத்த எம்டி பதவி யாருக்கு என்பதுதான் வெப்ஸ்டர் கார்பரேஷனின் ஆயிரத்தி நானூற்றி எண்பது சிப்பந்திகளிடமும் முதல் கேள்வியாக இருந்தது தற்போது அதன் தலைமையில் இருக்கும் ரிச்சர்ட் கிரிஃபித் என்கிற வெள்ளைக்காரர் குணபாலன் அல்லது லீ இருவரில் ஒருவரை தன் வாரிசாக நியமித்துவிட்டு ஓய்வு பெற போகிறார் என்பது பரவலான வதந்தியாக இருந்தாலும் இருவரில் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்பது பற்றி கம்பெனியில் கடுமையாக கருத்து வேறுபாடுகள் இருந்தன கம்பெனி இருப்பது சிங்கப்பூரில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் நினைவுறுத்தும் சிங்கப்பூரின் வளர்ந்த பெரிய வியாபார கம்பெனி சிங்கப்பூர் டாலர்களில் முன்னூறு மில்லியன் டர்ன் ஓவர் அவர்கள் வாங்காதது இல்லை விற்காதது இல்லை கைனகாலஜிஸ்டுகள் பயன்படுத்தும் ரப்பர் கையுறையிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் உதிரிகள் டிஸ்க் தகடுகள் பிசிக்கள் பாலித்தீன் வகையில் கோடி ரசாயன பொருட்கள் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் எதற்கு ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டும் எந்த சந்தர்ப்பத்தையும் விடாமல் எதையும் வாங்கி விற்கும் ஒரு மகா மெகா நிறுவனம் சாங்கி விமான நிலையத்திலிருந்தே இந்த சிறப்பு உங்களை தாக்கும் அதன் வாக்வேயில் நடக்காமல் நடந்து கொண்டு செல்லும் போது கண்ணை பறிக்கும் கண்ணாடி சன்னல்களுக்குள் முழுசாக டொயோட்டா கார் நிற்பது முதல் தாக்கம் என்றால் எக்ஸ்பிரஸ் வேயில் ஏசி டாக்ஸியில் செல்லும் போது இருபுறமும் பசுமையை கடந்து மத்திய பிஸ்னஸ் பிரதேசத்தில் நுழைந்து ஷென்ட்வேக்கு வந்தால் சாக்லேட் நிறத்தில் பளபளப்பான கிரானைட்டில் இருபத்தெட்டு மாடி கட்டிடம் வருகிறதே அதுதான் அடுத்த தாக்கம் வெப்ஸ்டர் கார்பரேஷனின் தலைமையகம் அதன் பதினெட்டாம் மாடிக்கு மிச்சுபிஷியின் இன்னிசை கனவும் கம்ப்யூட்டரும் இயங்கும் லிப்டில் விரைந்து வந்து தானாகவே திறந்து கொள்ளும் கண்ணாடி கதவுகளை தாண்டி காத்திருந்தால் அந்த மெல்லிய சீன பெண் உங்களை கான்பரன்ஸ் அறையில் உட்கார வைப்பாள் சுற்றிலும் பார்த்தால் அந்த நவீன அலுவலகத்தில் கணத்தில் நிலவிய டென்ஷனை நீங்கள் உணர முடியாது பரபரப்பு உள்ளுக்குள் பொதிந்து இருந்தது அடுத்தது யார் லீயா குணபாலனா இரண்டு பேரையும் பற்றி விவரித்தால் குணபாலனுக்குத்தான் அதிக தகுதி என்று உங்களுக்கு உடனே புரியும் குணபாலன் அந்த கம்பெனியில் பதினெட்டு வருஷம் உழைத்தவர் ஆரம்பத்தில் ஒரு சிறிய அறையில் ஒரு டெலிபோனை பகிர்ந்து கொண்டு ஒரே ஒரு கெமிக்கல் ஏஜென்சியாக துவங்கிய காலத்தில் இருந்து லேசில் சேர்ந்து கம்பெனியுடன் வளர்ந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு உயர்ந்தவர் படிப்பு பெருசாக இல்லை பிஏ படித்தவர் அதன் பின் எம்பிஏ போன்ற அடையாளங்களுக்கெல்லாம் தேவையின்றி கிரிஃபித்தின் முழு நம்பிக்கை தேவையின்றி கிரிஃபித்தின் முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அவர் இங்கிலாந்து போயிருந்த போது கம்பெனியை முழுசாக பார்த்து கொண்டவர் கம்பெனி இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் யார் என்று கிரிஃபித்தை கேட்டால் தயங்காமல் குணபாலன் தான் என்று சொல்வார் மேலே கதையை நகர்த்துவதற்கு முன் குறிப்பு இந்த கதை இன்றைய தினத்தை பற்றியது இல்லை சில வருஷங்களுக்கு முன் நடந்தது எத்தனை வருஷம் என்பது கதையின் இறுதியில் தெரியும் லீயின் முழு பெயர் ரிச்சர்ட் லீ ஆனால் கிறித்தவன் அல்ல சிங்கப்பூரில் சீனர்கள் மேல்நாட்டுக்காரர்களுக்கு சலுகையாக ரிச்சர்ட் மைக்கேல் போன்ற கிறித்தவ பெயர்களை முன்னால் ஒட்டிக்கொள்வது வழக்கம் லீ சீனாக்காரன் சிங்கப்பூரில் இருபத்தி ஆறு லட்சத்தில் இருபது லட்சம் மக்கள் சீனர்கள் அவர்களிடம்தான் பெரும்பாலான பணம் இருக்கிறது லீயுடன் ஒப்பிட்டு பார்த்தால் குணபாலன் கருப்பு குள்ளம் லீயின் நிறம் லேசான மஞ்சள் அல்லது வெள்ளை குணபாலன் லீயை விட எட்டு வயது அதிகமானவர் நேரில் பார்க்கும்போது வயது வித்தியாசம் அதிகம் தெரியும் இருந்தாலும் இந்த வெள்ளி எல்லாம் கிரிஃபித்தின் தீர்மானத்தை எப்படியும் பாதிக்காது என்றுதான் பலரும் எண்ணினர் அண்மை காலத்தில் நடந்த கம்பெனி விருந்துகளில் எல்லாம் எனக்கு அடுத்தது குணபாலன் தான் என்று கிரிஃபித் அடிக்கடி சொல்லிக்கொண்டு வருவதை லீ புன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் ஒரு காலம் லீக்கு சந்தர்ப்பம் வரும் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்களிலேயே குணபாலன் சீனியர் லீயை வேலைக்காக இன்டர்வியூ பண்ணியதே அவர்தான் அப்படி இருக்க லீ தனக்கு பெரிய பதவிக்கு போட்டியாக இருப்பான் என்று குணா நினைக்கவே இல்லை லீ கெட்டிக்காரன் புன்னகையிலேயே அத்தனையும் அழுப்பி விடுவான் போதாக்குறைக்கு சீனத்தனமான சிறிய கண்களும் எப்போதாவது புன்னகைக்கும் சுபாவமும் அவன் உள்ளுக்குள் ஓடிய திட்டங்களை பூர்ணமாக மறைத்தன கிரிஃபித் ரிட்டையர் ஆவதற்கு ஒரு மாதம் இருக்கும் போது அந்த யுத்தம் தொடங்கியது போர்டு மீட்டிங் முடிந்து ஒரு ஜப்பானிய டெலிகேஷன் வந்திருந்த போது கிரிஃபித் குணபாலனையும் லீயையும் அழைத்து ஜப்பானியர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் மிஸ்டர் லோக்காமோட்டா மீட் மை சக்சஸர் என்று சொல்லி குணபாலனை காட்ட அவர் வெரி வெரி ஹாப்பி என்று கை குலுக்கிய போது லீயின் முகத்தில் மாறுதலை குணபாலன் தான் கவனித்தார் ஜப்பான்காரன் போனவுடன் குணா கொஞ்சம் இருங்கள் என்று கிரிஃபித் சொல்ல லீ மிஸ்டர் கிரிஃபித் உங்களுடன் பேசலாமா என்ன ரிச்சர்ட் குணபாலன் நிச்சயிக்கப்பட்டு விட்டாரா போர்டு அனுமதித்து விட்டதா இல்லை போர்டில் இதை நான் இன்னும் ப்ரப்போஸ் பண்ணவில்லை ஆனால் என்ன நான் சொல்வதை அவர்கள் ஏற்கத்தான் போகிறார்கள் எப்படி அதற்குள் நீங்கள் தீர்மானிக்கலாம் அடுத்த வாரிசு குணாதான் என்று வேறு யாராவது இருக்கிறார்களா என்ன ஏன் நான் இல்லையா எனக்கு தகுதி இல்லையா கிரிஃபித் பெரிய ஜோக் கேட்டவர் போல் சிரித்தார் யூ ரிச்சர்ட் சீரியஸ் மிஸ்டர் நீ எங்கே குணா எங்கே எனக்கு ஏன் தகுதி இல்லை என்று முன்கூட்டியே தீர்மானித்தீர்கள் உன்னை பற்றி பேச்சே இல்லையே ஏன் நீ நீ வந்து இந்த வேலைக்கு அனுபவம் வயது போதாது ரொம்ப சின்னவன் மிஸ்டர் கிரிஃபித் நீங்களே எத்தனை முறை சொல்லி இருக்கிறீர்கள் இது இளைஞர்களின் காலம் என்று வேறு சந்தர்ப்பத்தில் சொல்லி இருக்கிறேன் லுக் நீ ஏதாவது பெருசாக ஆசை வைத்து கொண்டிருந்தால் சாரி அந்த சோப்பு கொப்பளங்களை உடைக்க வேண்டியது என் பொறுப்பு அடுத்த தலைமை பொறுப்பு குணாதான் அத்தனை தான் மேலே பேச வேண்டாம் என்றார் போர்டு தீர்மானிக்க வேண்டுமே போர்டு என் முஷ்டிக்குள் இருக்கிறது போய் வேலையை பாரு அதிக பேராசை வேண்டாம் என்றார் குணா எதுவுமே பேசாவது எட்டாவது மாடி ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த சிங்கப்பூர் நதி பாலத்தையும் துறைமுகத்தில் சாக்லேட் பெட்டிகள் போல அடுக்கியிருந்த கண்டெய்னர்களையும் பார்த்து கொண்டிருக்க குணா என்ன பெரிய ஜோக் பாத்தியா என்றார் கிரிவித் எனக்கு அப்படி தோன்றவில்லை லீயும் குணாவும் இறங்கும் போது ஒரு நிமிஷம் ரிச்சர்ட் என்ன ஆர் யூ சீரியஸ் ஆம் உனக்கு தலைமை ஏற்க ஆசையா ஆசையை பற்றி பேச்சில்லை இது போர்டு தீர்மானிக்க வேண்டிய விஷயம் எப்படி கிரிஃபுத் தனியாக இந்த தீர்மானத்தை எடுக்க முடியும் குணா அவனை பார்த்து புன்னகைக்க முயற்சிக்க பதில் கிடைக்கவில்லை உன் உள்ளத்தில் இருப்பது என்ன நமக்குள் மறைவு வேண்டாம் ஏனெனில் நான் பதவியேற்ற பின் உன் ஒத்துழைப்பு தேவை லுக் மிஸ்டர் குணா உங்கள் தகுதி பற்றியோ திறமை பற்றியோ எனக்கு சந்தேகம் இல்லை ஆனால் கம்பெனி விதிமுறை இருக்கிறது போர்டு தீர்மானித்த பின் தான் அடுத்த வாரிசை அறிவிக்க வேண்டும் கிரிஃபித் போர்டில் ஒரு மெம்பர் இன்னமும் எட்டு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் சம்மதிக்க வேண்டாமா அவர்கள் போகிறார்கள் அவர் சொல்லும் யாரையும் ஒப்புக்கொள்ள போகிறார்கள் அப்படியா என்றான் ரிச்சர்ட் ஏதாவது மனசில் இருந்தால் சொல்லிவிடு ஏதும் இல்லை கொஞ்சம் பொறுத்து குணா வீண் பேச்சு வேண்டாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த கணமே நான் ராஜினாமா கொடுக்க போகிறேன் குணா புனகைத்து அவ்வளவு தீவிரமாக இந்த பதவியை விரும்புகிறாயா எடுத்துக்கொள்ளேன் தகுதி இருப்பதால் என் தன்னம்பிக்கையில் தான் சொல்கிறேன் எனக்கு யாரும் தர்மம் செய்ய வேண்டாம் குணா மீண்டும் புன்னகைத்துவிட்டு தன் வீட்டுக்கு போனதும் சேர்மனுக்கு போன் செய்தார் மிஸ்டர் லிப்டில் இறங்குகையில் நான் லீயுடன் பேசினேன் அவன் இந்த பதவியை பதவியை மிகவும் விரும்புகிறான் நான் சென்ஸ் அவனை பற்றி பேச்சே இல்லை தனக்கு கிடைக்காவிட்டால் ராஜினாமா செய்து விடுவானாம் செய்யட்டும் உடனே அது ஒப்புக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்று சொல் இந்த மாதிரி என் கையை முறுக்க முடியாது நான் பழைய சிங்கம் குணா வீட்டுக்கு வந்து தன் மனைவியிடம் லீயின் ஆசையை பற்றி சொன்னார் காவேரி அவனுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கிறதே வேடிக்கைதான் நான் வளர்த்த பிள்ளை மாதிரி நான் ரெக்ரூட் பண்ணிய ஆளு எனக்கு பாசா வர ஆசைப்படுறான்னா சீனத்துக்காரங்களுக்கே ஆசை அதிகம்தான் மாலை செரங்கூன் ரோடில் இருந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று சற்று நேரம் தியானத்தில் இருந்தார் பெருமாளே எனக்கு தகுதி இருந்தால் இந்த பதவியை கொடு நீ மேல் எனக்கு தோன்றும் ஆத்திரத்தை எரித்துவிடு அவனுக்கு தகுதி உள்ளது என்று போர்ட் தீர்மானிக்குமானால் அதை நாகரிகமாக ஏற்றுக்கொள்ளும் மன அகலத்தை எனக்கு கொடு மருதினம் அலுவலகத்தில் பற்பல வதந்திகள் விட்டன அடுத்தது லீதான் என்று சிலர் பேசிக் கொள்வதாகவும் கிருஃபத்தை பற்றிய ரகசியங்கள் பல கம்பெனி செலவில் போனதும் சுவிஸ் வங்கியில் அக்கவுண்ட் வைத்திருப்பதும் தெரியும் என்றும் அதை வைத்து பிளாக்மெயில் பண்ணி லீ அவரை சம்மதிக்க வைக்க போகிறான் என்றும் வதந்திகள் குணாவுடைய செக்ரட்டரி பிரியா தான் அதை சொன்னாள் குணபாலன் தன் பெருந்தன்மை இழக்காமல் அப்படியா அப்படியா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் உங்களுக்கு மட்டும் கிடைக்கல இந்த கம்பெனியில் உள்ள அத்தனை பேரும் ரிசைன் பண்ணிருவோம் சார் அப்படியா மெய்யால தான் சொல்றேன் சார் சீனா காரங்களுக்கே லீயை பிடிக்கல கோபக்கார ஆசாமி பெண்களிடத்தில் மரியாதை கிடையாது ஆபீஸ்ல பெண்கள் ஆண்கள்னு வித்தியாசம் பார்க்க கூடாது பிரியா என்ன நீங்க உங்க போட்டிக்காரனுக்கே பறிஞ்சுக்கிட்டு வரீங்க அவன் போட்டிக்காரன் இல்ல அதனாலதான் சேர்மன் தன் அறைக்கு வருமாறு விழித்திருந்தார் அவர் உள்ளே நுழைந்ததும் கமின் குணா கங்கிராச்சுலேஷன்ஸ் என்றார் கிரிஃபித் எதற்கு சார் நீங்கள் அடுத்த தலைவன் என்று போர்டு மெம்பர்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டேன் அவர்கள் கேள்வி கேட்காமல் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் புதன்கிழமை போர்டு மீட்டிங்கில் இதை அமல்படுத்தி விடலாம் நல்ல போட்டோ ஒன்று எடுத்துக்கொள் ஸ்ட்ரெய்ட் டைம்ஸ்க்கு கொடுக்க வேண்டும் முதலில் போர்டு மீட்டிங் நடக்கட்டும் சார் நீ இன்னமும் லீவ் வருவான் என்று எண்ணுகிறாயா என்று கிரிஃபித் சிரித்தார் காவேரி எப்படி இருக்கிறாள் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஓய்வு பெற்ற பின் நிறைய ஆட போகிறேன் இங்கிலாந்து போய் ஒரு மாதம் தங்கிவிட்டு திரும்ப வந்து விடுவேன் சிங்கப்பூரில் தான் ஓய்வா ஆம் இந்த இடம் என்னுடன் ஒட்டி கொண்டு விட்டது இதை விட்டு பிரிவது கஷ்டம் சைனீஸ் மலாய் தமிழ் என்று எத்தனை இனம் இருந்தும் எல்லோரும் சண்டை போடாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று நினைக்கிறாய் குணா யோசித்து விட்டுக் கொடுக்கும் தன்மை என்றார் தப்பு காரணம் சுபிட்சம் விட்டுக் கொடுக்கும் தன்மை உனக்கு இருக்கலாம் லீயிடம் அதை எதிர்பார்க்காதே அவன் இளைய சமுதாயத்தினன் முன்னுக்கு வர என்ன வேண்டுமானாலும் செய்வான் அதனால் தான் முன்கூட்டியே போர்டில் சொல்லிவிட்டேன் குணா எனக்கு லீயை பிடிக்கவில்லை உனக்கு சொல்ல தெரியவில்லை என்றார் குணா புதன்கிழமை போர்டு மீட்டிங் ஒரு நாளும் இல்லாமல் எட்டு மணி நேரம் நடந்தது குணா தன் அறையில் கூட்டம் முடியும் வரை காத்திருந்தார் முடிந்தவுடனே கிரிஃபித் போன் செய்து தன் அறைக்கு வர சொன்னார் குணா சாரி கொஞ்சம் சிக்கல் குணா மௌனமாக காத்திருக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் லீ போர்ட் மெம்பர்களில் நால்வரை வளைத்து போட்டிருக்கிறான் எப்படி என்று புரியவே இல்லை என்னையும் சேர்த்து நான்கு பேர் உனக்கு ஆதரவாகவும் நான்கு பேர் உனக்கு எதிராகவும் பேச உன்னை நியமிப்பது இன்று முடியாத காரியமாயிற்று ஒன்பதாவது மெம்பர் வராததால் இந்த பாடு டோனி வந்திருந்தால் சிக்கல் என்றோடு தீர்ந்திருக்கும் திங்கட்கிழமை மற்றொரு கூட்டம் கூட்டி இதை தீர்த்து விடுகிறேன் சாரி ரொம்ப தொந்தரவு இந்த லீயால் குணா தன் அறைக்கு திரும்பிய போது லீ காத்திருந்தான் என்ன ஆயிற்றாம் போர்ட் மீட்டிங்கில் லீ உனக்கு தெரியாதா தெரியாது அதனால்தான் கேட்கிறேன் குணாவின் உதடுகள் துடித்தன லீ நமக்குள் பாசாங்கு ஏதும் வேண்டாம் உனக்கு போர்ட் மீட்டிங்கில் நடந்தது அத்தனையும் தெரியும் மிஸ்டர் குணா ஹானஸ்ட்லி ஐ டோன்ட் நோ சரி சொல்கிறேன் போர்டில் பாதி பேர் சாதகமாகவும் பாதி பேர் எதிராகவும் அளித்திருக்கிறார்கள் டோனி ஒருவர் தான் பாக்கி இன்னும் தீர்மானமாகவில்லை டோனி ஒருவர் தானே பாக்கி உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் டோனிக்கு என்னை கண்டால் ஆகவே ஆகாது குணா அன்றிரவு படுக்கையில் தூக்கம் இல்லாமல் புரண்டார் ஒரு வாரமாகவே சரியா தூங்கலங்க நீங்க ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்ல காவேரி இந்த ஆபீஸ் சமாச்சாரம் ரொம்ப என்னை தொலைக்குது காவேரி எழுந்து உட்கார்ந்து அவரை கண்கூட்டாமல் பார்த்தாள் உங்களுக்கு இந்த பதவி நெசமாவே வேணாமா சொல்ல தெரியல காவேரி லீக்கு சான்ஸே இல்லைன்னு நினச்சேன் இப்போ என்னடான்னா எனக்கு சமமாக போட்டியாக வந்துட்டான் இப்போ ஒரு ஆள் டோனி இருக்கார் ஒன்பதாவது மெம்பர் அவர் ஓட்டில் இருக்குது தீர்மானம் எங்க லீக்கு கிடைச்சா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவமானமா அவமானம் இல்லை காவேரி வருத்தம் நான் இன்டர்வியூ பண்ண ஆளுக்கு நானே சேவகம் பண்ணுறதா அது தப்பு இல்லை லீ வந்தால் நீங்கள் ராஜினாமா கொடுத்துடணுமா வேற பேச்சே இல்லை தன்மானம் உள்ள எவனும் கொடுத்துருவான் வேற வேலை கிடைக்குமா அதை பத்தி யோசிக்கவே இல்லை ஆரம்பத்தில் இருந்து இந்த கம்பெனியே மூச்சா இருந்துட்டேன் இந்த வயசுல புதுசா ஒரு இடத்தில் வேலை பார்க்கறது சாத்தியம் இல்ல அப்போ ஒன்று செய்யுங்க அந்த டோனிங்கிறவரை போய் பாருங்க ஒரு காரியம் நடக்கணும்னா விருப்பப்பட்டா மட்டும் போதாது அதுக்கேற்ற நடவடிக்கைகளையும் எடுத்துக்கணும் இல்லையா அவரை தெரியும் இல்லை தெரியும் அப்போ பார்க்கறதுல என்ன தயக்கும் என் வாழ்நாளிலேயே செய்ததில்லையே ஒரு ஆள்கிட்ட ஒரு ஃபேவருக்கு போனதில்லை சலுகை இல்லைங்க உங்க தகுதியை பத்தி நியாயமா எடுத்து சொல்ல போறீங்க அவ்வளவுதான் ஜுராங் டவுனில் ஹெச்டிபியின் ஐந்தாவது அறை ஃப்ளாட்டில் இருந்தார் டோனி மணியடித்து ஒரு மலாய் வேலைக்காரி திறந்துவிட டோனிக்கு என்ன வயது என்று சொல்வது கஷ்டமாக இருந்தது பகுதி நேர டைரக்டராக பல கம்பெனிகளில் இருக்கிறார் பல காலமாகவே அவரை குணாவுக்கு தெரியும் என்ன குணா இதற்காக இத்தனை தூரம் என்னை தேடி வர வேண்டுமா ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் போதாதா இல்லை ஃபோன் பண்ணுவது மரியாதை இல்ல மேலும் நேரில் பார்த்தால் சரியாக நிலைமையை எடுத்து சொல்லி விளக்கலாம் என்று தேவையே இல்லை குணா உன் தகுதியை பற்றி எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை உனக்குத்தான் என் ஓட்டு புதன்கிழமை நான் இருந்திருந்தால் விவகாரம் அன்றோடு தீர்ந்திருக்கும் என்னை பொறுத்த வரையில் சந்தேகமே இல்லை ஆனால் மற்ற போர்டு மெம்பர்களை பற்றி என்னால் உத்தரவாதமாக சொல்ல முடியாது அவர்கள் நால்வர் எனக்கு சாதகமாக ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் அதாவது கிரிஃபித் உட்பட நான்கு பேர் புதன்கிழமை போர்ட் மீட்டிங் நடக்கையில் குணா ஆபீஸில் இருக்க விரும்பாமல் காவேரியுடன் போயிருந்தார் கேபிள் காரில் அந்த தொங்கிக் கொண்டு போகும் போது ஆபீஸ்தான் அவரை ஆக்கிரமித்தது பதவி ஏற்ற உடனே இந்தியா போக வேண்டியிருக்கும் காவேரி ரொம்ப பெரிய கான்ட்ராக்டுக்கு ஒரு அமெரிக்க கம்பெனியோட சேர்ந்துகிட்டு பதவி வரட்டும் முதல்ல அதானே எத்தனை வருஷமா கம்பெனிக்கு உழைச்சிங்க இத்தனை வருஷம் சிங்கப்பூர்ல இருக்கோம் இதுதான் நாம ரெண்டு பேரும் தனியா சென்டோசா வர்றது முதன் முதலா கோரல் பவளங்களிலும் கண்ணாடி பெட்டிக்கு பின் அலைந்த வண்ண வண்ண மீன்களிலும் சிங்கப்பூர் சரித்திரத்தை விவரிக்கும் அருங்காட்சிகளிலும் அவர் மனம் செல்லவே இல்லை இந்நேரம் முடிந்திருக்க வேண்டும் தீர்மானித்திருப்பார்கள் கிரிஃபுத் உடனே கூப்பிடுவார் குணா எங்கே போயிட்ட என்னங்க சொல்ல சொல்ல கேட்காம கவனம் இல்லாம என்னமோ யோசனை இதுக்கு வீட்டிலேயே இருந்திருக்கலாம் நிலுமே காவேரி என்னால பதட்டத்தை கட்டுப்படுத்த முடியல இங்க எங்கேயாவது போன் ஆபீஸ்க்கு போன் பண்ணியே ஆகணும் இந்நேரம் தீர்மானிச்சிருப்பாங்க அவளை ஒரு ஃபன் வேர்ல்ட்ஸ் நாற்காலியில் உட்கார வைத்து விட்டு ரெஸ்டாரன்ட்டில் போன் செய்தார் குணபாலனுக்கு தமக் தனக்கு அந்த பதவி கிடைக்குமா இல்லை லீக் டிசைட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு அதனால சென்டோஸா போனாலும் அந்த எல்லாம் மனம் ஈடுபடாம அவர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் செய்யறாரு ஃபோன் செஞ்சா அவருக்கு என்ன செய்தி காத்திருக்கு அந்த பதவி அவருக்கா லீக்கா என்ற சஸ்பென்ஸ் உங்களுக்கும் இருக்கு இல்லையா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க பார்ட் டூல இந்த கதையோட மிச்ச பகுதியும் இதோட விறுவிறுப்பான அபூர்வமான அந்த முடிவு பகுதியும் பார்க்கலாம் கதையோட பாட்டு மிஸ் ஆகாமல் வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க நிறைவு பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா